வணக்கம் உறவுகளே, ஜாலலில் தொலைக்காட்சியின் சந்திப்பு வேலை நிகழ்ச்சியிலே இன்றும் ஒருவர் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார். மீசாலை கிழக்கு மீசாலையை வசிப்பிடமாக கொண்ட கணபதி பிள்ளை சிவலிங்கம் என்பவர் இன்றைய தினம் எங்களுடன் சந்திப்பு வேலை நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டிருக்கின்றார். 43 வருட கால அனுபவத்தினை இலக்கிய துறையிலே கொண்டிருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நீங்கள் 43 வருட காலமாக இலக்கிய துறையிலே பயணித்து வருகின்றீர்கள். ஆமாம். உங்களது இலக்கியத்தின் அனுபவங்கள் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா? ஆமாம், நான் 1978 ஆண்டு முதல் நான் இலக்கிய பணியை கைக்கொண்டு வருகின்றேன். அதற்கு முன்பு என்னுடைய 11 வயதுகளில் கூட நான் சிறுகதைகள் கவிதைகள் எழுதியிருக்கின்றேன். ஆனால் அவைகள் அத்தனையுமே நிராகரிக்கப்பட்டவை. அதாவது பத்திரிகைகள் வாயிலாக அவைகள் பிரசுரிக்கப்படவில்லை. காரணம் நியாயமாகத்தான் இருக்கும், காரணம் அவைகள் தரம் இல்லாமல் இருக்கும். ஏனென்றால் 11 வயது என்றால் நான் மிக குறைந்த வயது, அனுபவம் இல்லை, வாசிப்பு அறிவு இல்லை, புத்தகங்களை படித்து தெரியாது. அதற்கு பின்புதான் நான் தரமான எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை வாசித்து ஒரு சிறுகதை என்றால் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய கருப்பொருள் எப்படி அமைய வேண்டும், மொழியாட்சி எப்படி இருக்க வேண்டும், இதுபோன்ற அனுபவங்களை பெற்று அதற்கு பின்பு 1978 ஆண்டு என்னுடைய முதல் கன்னி சிறுகதை வீரகேசரி பத்திரிகை வாயிலாக வெளிவந்தது. அதை வைத்து நான் இன்னும் பல பத்திரிகைகளுக்கு தொடர்ந்து இன்று வரைக்கும் எழுதி கொண்டு இருக்கின்றேன். உங்களது பெயர் கணபதி பிள்ளை சிவலிங்கம் ஆக இருந்தாலும் உங்களை மிருசுவில் தமிழ்தாசன் எனும் புனை பெயர் கொண்டுதான் எல்லாரும் அழைக்கப்படுகின்றது என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அது ஏன் என்று சொல்லி நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். தமிழ் நான் பொதுவாக புன பெயர் ஒன்று ஒரு எழுத்தாளனுக்கு இருப்பது வழக்கம். ஏதாவது நான் ஆரம்ப காலத்திலே K.S. பாலன் என்று எழுதினேன், பின்பு சிவலிங்கம் என்று எழுதினேன். பின்பு எனக்கு ஏனோரு ஆசை வந்தது, ஒரு புன பெயரில் எழுத வேண்டும், சிங்கையாளியான் அப்படி எப்படி அத்தனை பெயர்கள் இருக்கிறார்கள், அதே போல் நானும் எழுத வேண்டும் என அந்த ஆர்வம் காரணமாக தமிழ்தாசன் என்று பெயரை வைத்தேன். அந்த தமிழ்தாசன் என்னும் பெயரில் ஒரு சிறிய குழப்பம் ஏற்பட்டது. தமிழின் தாசன் என்றும் ஒரு பிரபலமான எழுத்தாளர் கிழக்கு மாநிலத்தில் இருந்திருக்கின்றார். சில வேளைகளில் என்னுடைய ஆக்கங்களை அவருடையதாகவும் அவருடைய ஆக்கங்களை என்னுடையதாகவும் சிலர் நினைத்து குழம்புவார்கள். அதற்காக நானும் அவரும் ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட், ரெண்டு பேரும் பேசி உணர்ந்து அவர் நிலாவின் தமிழின் தாசன் என்றும் நான் மிசுவில் தமிழ்தாசன் என்றும் சற்று தெளிவாக இந்த பெயரை வைத்திருக்கின்றோம். புனப்பெயர் என்பது எழுத்தாளனுக்கு ஒரு கவிஞன் கலைஞனுக்கு மிக பிரதானமானது என்பது உண்மை. அந்த வகையிலே நான் ரிசிவில் தமிழ்தாசன் என்ற பெயரை வைத்திருக்கிறேன். உங்களுக்கு அரச வேலைவாய்ப்பு கிடைத்தும் அதை நிராகரித்திருக்கின்றீர்கள்? ஆமாம், 1973 ஆண்டு எனக்கு அரச தபால் திணைக்களத்தில் எனக்கு லிகிதல் வேலை, அதாவது கிளரிக்கல் சர்வீஸ் கிடைத்தது. நான் மிக குறைந்த காலம் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மதிக்குறைவோ அல்லது சதியோ விதியோ எனக்கு தெரியாது. என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், ஓவர்லேண்ட், அதாவது சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு போகலாம் மிக குறைந்த பணத்துடன். இது என்ன வேலையப்பா, நீ இப்போ நாங்கள் வெளிநாட்டுக்கு போவோம்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசையை ஊட்டினார். அப்பொழுது எனக்கு அரச சேவையில் அனுபவம் போதாது, மிக புதியவன் நான், வேலையே சரியாக பழகவில்லை. அப்போது அந்த காலத்துங்களெல்லாம் நோ பேமெண்ட், அந்த பேமெண்ட் இல்லாமல் நோ பே அப்படி என்றில்லை தானே. அப்போ எனக்கு வேலை இல்லை, நான் அதை வேலையை ராஜினாமா செய்து போட்டு வெளிநாட்டுக்கு போவோம் என்று போய் அதிலும் படு தோல்வி அடைந்து திரும்பவும் போன மச்சான் திரும்பி வந்தான் என்பது போல திரும்பி படு தோல்வியோடு வந்தேன், பிடிபட்டு விட்டேன். அதனால் தொடர்ந்து வேலை செய்ய முடியவில்லை. அதன் பின்பு என்னுடைய ரோசன் காரணமாக திரும்ப மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போய் 10 ஆண்டுகள் மத்திய கிழக்கு நாடுகளிலே சிறிய தொழில்களை செய்து வந்து திரும்பவும் இங்கே வந்து எழுத்து துறையிலேயே கால் வைத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு திருமணமானதுக்கு பின்பா இந்த எழுத்துறையிலே? இல்லை இல்லை, அவர் திருமணமானதுக்கு முன்பு, அதாவது 11 வயதுகளில் எழுத ஆரம்பித்து விட்டேன். என்னுடைய எழுத்துக்கள் செல்லவில்லை, யாருமே அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் திருமணம் முடித்த பின்புதான் எனக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் வெளிநாட்டுக்கு, ஈராக் நாட்டுக்கு போனேன். ஈராக் நாட்டில் எனக்கு போதிய ஓய்வு நேரம் கிடைத்தது, கை நிறைய சம்பாதித்தேன், நல்ல நண்பர்கள், படித்த நண்பர்கள் சந்தித்தார்கள். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், உன்னிடம் ஏதோ ஒரு விசேடமான இயல்பு ஒன்று இருக்குதுப்பா, உன்னோட ஒரு திறமை இருக்குது, நீ அதை காட்டிக்கொள், நீ ஏதோ எழுதுகின்றாய், ஆனால் முறைப்படி நீ எழுது, எழுதினா நிச்சயமாக நீ ஒரு நல்ல எழுத்தாளன் பெற வேண்டும். அவர்கள் என்ன என்கரேஜ் என்னை உற்சாகப்படுத்தினார்கள். அதன் பின்பு நான் எழுதி எழுதி 78 ஐப்பசி மாதம் நான் நினைக்கின்றேன் 14-15 தேதி அளவிலேயே வீரகேசரி பத்திரிகை மூலமாக என்னுடைய கன்னி சிறுகதை வந்தது.
அங்கே வீரகேசரி பத்திரிகை பார்ப்பதென்றால் இலங்கை தூதரகத்துக்கு தான் போக வேண்டும். அப்போ என்னுடைய நண்பர் ஒருவர் இலங்கை தூதரகத்துக்கு போய் பெக்தாத் நகரத்தில் பார்த்து போக சொன்னால் உன்னுடைய சிறுகதை வந்திருக்கிறது. அதற்கு பிறகு எனக்கு அதை பெரிய ஒரு ஊக்க மாத்திரை கொடுத்தது போல மிகப்பெரிய ஒரு உத்வேகம் எழும்பி தொடர்ந்து வீரகேசரிகளை கொண்டு வந்தேன். அதை விட்டு அதனை அடுத்து சுடரொளி, மித்திரன், தினக்குரல், எல்லா பத்திரிகைகளும் உதயன், இதை தாண்டி தமிழகத்து பத்திரிகைகளான குங்குமம், சாவி, இதயம் பேசுகிறது போன்ற பத்திரிகைகளுக்கும் நகைச்சுவை துணுக்குகளும் சிறுகதைகளும் எழுதியிருக்கிறது. அத்தனையும் பிரசுரமானது. தற்பொழுது நான்கு பிள்ளைகள் என்று நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். நான்கு பிள்ளைகளில் ஒருவராவது உங்களது எழுத்துத்துறையை பின்பற்றி? ஆமாம், ஒரு ஒரு கசப்பான உண்மையும் ஒரு துயரம் நிறைந்த ஒரு சிறிய கதையை சொல்லப்போன்ற எனக்கு நான்கு பிள்ளைகள், அதில் மூன்று ஆண்கள். முதலாவது ஆணை விட்டால் அவர் முதலாவது ஆணும் ஒரு நல்ல கவிஞனாகத்தான் வெளிநாட்டில் இருக்கிறார். நல்ல கவிஞன், அவர் என்னை விட பாட்டு எழுதுவார், ஆனால் புது கவிதை தான் எழுதுவார், எங்களை போல மரபு கவிதை எழுத மாட்டார். ரெண்டாவது மகன் அவர் ஆல்ரவுண்டர், அவர் நாடகம் கதைகள் நாடகம் நடிப்பார், நல்ல ஒரு நடிகன், பாடுவார், எல்லாம் செய்வார். அவர் துரதிருஷ்டவசமாக எங்களை விட்டு இல்லாமல் போயிட்டார், காணாமல் போய்விட்டார். மூன்றாவது மகன் அவருக்கு கெஞ்சித்தும் எனக்கு ஒன்றுமே பிடிக்காது, நான் இதை எழுதினா கூட சும்மா அறகுறையாக ஏன்னா என்னுடைய முகத்துக்காக பார்ப்பார். நாலாவது மகள் அவர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்றார். அவர் அவஞ்சம் இதெல்லாம் யாரும், ஆனால் என்னுடைய இடத்துக்கு இப்பொழுது இருப்பது என்னோட மூத்த மகன் நவீகரன் சொல்லி, அவர் நல்ல ஒரு மிகப்பெரிய கவிஞன். இந்த குறைந்த வயதில் 38-40 வயதுக்குள்ளேயே அவர் ரெண்டு விருதுகளையும் பெற்றிருக்கின்றார் சுவிஸ் நாட்டில். அதனால் அவருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் அவருடைய குறைவோ தெரியான்னு நான் நினைக்கிறேன். அவர் இயல்பாக அவருக்கு அந்த ஆற்றல் இருக்கின்றது. நிச்சயமாக சிறு வயதிலே இருந்து உங்களுடன் பயணித்திருப்பார். உங்களது திறமைகள் யாவும் அவர் கண்ணால் பார்த்து கற்றுக்கக்கூடிய திறமை அவருக்கு நிச்சயமா இருந்திருக்கு. அதனாலே அவர் அதான் சொல்லுவார், மீன் கொஞ்சுக்கு நீந்த பழக்க வேணுமான்னு சொல்லுவார்கள். பார்த்து கொண்டிருந்த அந்த சூழலில் இருந்து வளர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக அப்படி ஒரு ஒரு இது ஒன்று பேர் திறமை ஒன்று பேர். நிச்சயமாக உங்களது மனைவி எவ்வாறு உங்களுக்கு இலக்கிய துறையிலே சப்போர்ட்? இல்லை, அது திருமண பேச்சின் மூலமாகத்தான் எனக்கு திருமணம் பேசி. நான் வெளிநாட்டுக்கு போய் தோற்று வந்தேன் அல்லவா, வந்து இங்கே நான் ஒரு செல்ல காசாகத்தான் இருந்தேன். திருமணம் அரச வேலைகள் வந்து விட்டேன், வெளிநாட்டுக்கு போய் தோல்வி அடைந்து திரும்பி வந்து விட்டேன், வீட்டிலே வருமதி இல்லை. அப்பொழுது நண்பர்கள் சொன்னார்கள், நீ ஒரு திருமணம் செய்து பாருப்பா, உனக்கு 28 வயதாகுது, திருமணம் செய்தால் சிலவில் அதிலிருந்து உனக்கு ஏதாவது சேஞ்ச் எதாவது கிடைக்கலாம் தானே, இவருக்காக செய்து பாருன்னு சொல்லி. அந்த நேரத்தில் என்னை திருமணம் என்னுடைய குணத்தையும் என்னுடைய சில சில திறமைகளையும் பார்த்து சிலர் என்னை திருமணம் செய்யும் பொழுது கேட்டார்கள். நான் திருமணம் செய்து விட்டேன், அவ்வளவுதான். இல்லை, உங்களது மனைவியை நீங்கள் திருமணம் செய்த பிறகு உங்களது இலக்கிய துறைக்கு, உங்களது எழுத்து துறைக்கு மனைவி எவ்வாறு? ஆமாம், அதாவது இந்த பேப்பர் நான் எழுதும் பொழுது பேப்பரை ரெண்டாக கிழித்து தருவது முதல், தேநீர் தருவது முதல், நான் எழுதுவதை சரிபுலை பார்ப்பது, மடித்து தருவது, அதை என்பளப்பில் வைத்து பத்திரிகைக்கு அனுப்புவதும், பத்திரிகை முகவரி எழுதுவதும் வரை அவருடைய உதவி தான். நான் எழுதிவிட்டு பெரிய நிலப்பாக எழுந்து கொண்டு போயிடுவேன், அவர் எல்லாம் செய்து தருவார். எழுதுவது மட்டும்தான் உங்களது? ஆமாம், மற்ற அது மட்டும் அனைத்தும் உங்களது மனைவி தான் தொடர்ச்சியாக? ஆமாம், ஆமாம். சில வேளைகளில் தொல்லையும் கொடுப்பார், பொறுத்து நல்ல மூட் வந்து நல்ல எழுதி கொண்டிருக்கும் போது ஏதாவது வேறு சொல்லுவார், ஏதாவது செய்வார். ஆனால் நல்ல ஒரு நல்ல அக்கறையோடு சில வேளைகளில் எனக்கு நல்ல உதவிகள் செய்வார், மிக எனக்கு உதவியாக இருக்கின்றார். இப்படியாக உங்களுடன் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற மனைவி அமைவது பொதுவாகவே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர், அதையும் இது போன்ற மனைவி அமைவது ஒரு டபுள் வரும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் எழுத்துத்துறையை தவிர நாடகத்துறையிலும்? ஆமாம், வளர்ச்சி கண்டிருக்கு. ஆமாம், நாடகத்துறை பற்றிய நாடகத்தில் சமூக நாடகங்கள்லாம் நான் நிலையம் ஆளுவேன். அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், சீன் கட்டி மேடையிலே நாடகம், மைக்கெல்லாம் மங்காலஞ்சால போட்டு அப்படி இருக்கிறது. அப்படி நான் 15 நாடகங்கள் எழுதியிருக்கின்றேன், நான் 6 நாடகங்கள் இயக்கி மேடையேற்றி இருக்கின்றேன். அது ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட காலங்களும் இருந்தது. நாடகம் போட வேண்டிய காலங்கள் உங்களுக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை. அந்த காலங்களிலும் கூட என்னுடைய நாடகங்கள் சக்க போட போட்டன ஒரு காலத்திலே. இப்பொழுது நாடகங்கள் போடக்கூடிய வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இல்லை,
எனவே எனக்கு நாடகங்கள் நல்ல விருப்பம். ஆனால் இப்பொழுது நாடகம் போட முடியாது, யாரும் பார்க்கவும் மாட்டார்கள். போட்டாலும் இப்பொழுதெல்லாம் சமூக வலைத்தளங்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலுமே நமது இளைஞர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது எனவே ஏன் எங்களுடைய எழுத்துக்களை மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் எங்களுடைய எழுத்துக்களை, அதாவது இலக்கியத்தை படிப்பதற்கு கூடிய ஒரு வாசனை கூடி இல்லாத ஒரு சமூகமாக எங்களுடைய சமூகம் மாறியிருக்கின்றது என்பது மிக மிக ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். யாருமே பத்திரிகைகளை பார்ப்பதில்லை, கதை புத்தகங்கள் படிப்பதில்லை, வாசிப்பதில்லை. ஏன் அப்படி நாடகத்துறை அழிந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றது? ஆமாம், எல்லாத்துக்கும் இந்த இலத்திரனியல் ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் இவைகள் வந்த பின்புதான் இது ஒரு மாயை. என்னுடைய சாப்பாட்டை விட உங்களுடைய சாப்பாடு நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய சாப்பாடு உங்களை என்னுடைய விட மோசமாக இருக்கும். அடுத்தவர்களே ஆசைப்படும் அடுத்த அப்போ வெளிநாடாக தமிழகத்திலேருந்து படங்களை பார்க்குறது, தொலைக்காட்சியை பார்க்குறது, சமூக வலைத்தளங்களில் கண்டதில் இதெல்லாம் மாயை. அப்போ இவை எல்லாத்தையும் எங்களுடைய பாரம்பரிய கலைகள் எல்லாவற்றையுமே மறந்து துறந்து அவர்கள் மேல் அவா கொண்டு ஆசைப்பட்டிருக்கின்றார்கள். இது யார் மேல் குற்றம் என்று சொல்லவே முடியாது. ஏன் அப்படி எங்களது மனதில் நாங்கள் அப்படி நினைத்து கொண்டிருக்கின்றோமே தவிர இந்தியா சினிமாவை தான் எங்களது மக்கள் விரும்புகின்றார்கள். ஆமாம், எங்களது இலங்கையிலும் சினிமா இருக்கின்றது இருக்கின்றது. எல்லாமே கலை, கலைஞர்கள் தான் எல்லாமே கூறுமே. அதுதான் இது ஒரு மாயை. இலங்கையிலும் இலங்கை தமிழ் திரைப்படங்களிலும் அருமையான பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த பாடல் இங்கே யாருமே ஒரு கடையிலையோ அல்லது வீட்டிலையோ வைத்து அந்த பாடல்களை ஒளிபரப்புவதாகவோ அல்லது அந்த பாடலை கேட்பதாகவோ இல்லை, மிக அபூர்வம், மிக குறைவு. இந்திய பாடல்கள் மட்டும் ஏனோ தானோ ஒன்று ஆபாச பாடல்களை மிகவும் ஆர்வமாக கேட்கின்றார்கள். இது அதுதான், இது இதெல்லாம் எங்களுடைய நாட்டிலே கலை அருகி கொண்டு வருவது வாரதுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணம். அடுத்தவன் வீட்டில் தான் நாங்கள் ஆசைப்படுறோமே ஒழிய, மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மேலே தான் நாங்கள் ஆசைப்படுறோமே ஒழிய, எங்களுடைய அருமை மகிமை எங்களுடைய தமிழ் கலைகளுடைய அருமை யாருக்குமே தெரியவில்லை. இது ஒரு சாபக்கேடு, யாருக்கு சொல்வது? அது என்ன பிரச்சனை என்று சொல்லிச்சுன்னா, இந்தியாவில் இருக்கிறாங்க, இந்தியா சினிமா வந்து அதால் பணம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி. ஆமாம், அங்கே காட்டி வர்த்தக நோக்கோடு அவர்கள் இல்லாத பொருளாத உத்திகளை எல்லாம் பயன்படுத்தி கண்டபாட்டுக்கு எங்களை மயக்கி ஜம்ப் பண்ணி பாய்ந்து அடிக்கிறார். அது உண்மையாக இல்லை, நேரில் நின்று பார்த்தாலும் அவர் ஒன்றுமே செய்யவில்லை, எல்லாம் கேமரா ட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறார்கள். அப்போ அப்படியெல்லாம் மாட்டேன், எங்களுக்கு தெரியுது அது வெறும் தந்திரமும் வெறும் உத்திகளும் தான் என்று. ஆனால் நாங்கள் அதை பார்த்து வாய்கூறி விடிவடித்து கொண்டு அதை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அந்தளவுக்கு வசதி இல்லை எங்கள்கிட்ட, எங்களோட கலைஞர்கள்ட்ட அந்தளவுக்குரிய வசதி இல்லை. ஆமாம், அது தான் நான் கூறுகின்றேன். எங்களுடைய மக்களுக்கு அப்படி ஒரு விழிப்புணர்வு வேண்டும். வசதி ஏன் வராது, நிச்சயமாக வெறும் வசதி. எல்லோரும் ஒன்றுபட்டு நின்று எங்களுடைய தமிழ் கலைகளை, பாரம்பரிய கலைகளை, நாடகங்களை, எங்களுடைய சிறுகதைகளை, எங்கள் இலக்கியங்களை வளர்க்கலாம். எல்லோரும் ஒற்றுமையாக நின்று வளர்க்கலாம். உதாரணமாக நான் இப்போ 9 வெளியீடு செய்து விட்டேன். 10வது வெளியீடு செய்வதற்கு தயாரான நிலையில் எனக்கு ஒரு எழுத்து பிரதி ஒன்று வைத்திருக்கின்றேன். உண்மையிலேயே எனக்கு அது வெளியீடு செய்ய விருப்பமில்லை. காரணம், வெளியீடு செய்தால் எனக்கு நிச்சயமாக ஒரு 40-35,000 ரூபா இருக்கின்ற கடனில் ஒரு சகபிலம். ஏனென்றால் அந்த புத்தகங்களை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை. புத்தகத்தை கொடுத்தாலும் கூட அவங்க நான் அப்படி இருந்து விட்டு போவார்கள். புத்தகம் படியல் சொல்லி கையில் கொடுத்தா கூடியா, புத்தகத்தை வாங்கன்னு சொன்னால் வாங்கி போட்டு வருகின்றார்கள். ஏன்னா படிக்க இல்லைன்னா நான் கூட முகத்துக்காக வாங்கியிருந்தேனே, எனக்கு உதவியை என்ன படிக்கிறேன். அப்படி அந்த கலையிலே ஆர்வம், வாசிப்பில் ஆர்வம் எங்களுடைய மக்களுக்கு மிக மிக அருகே கொண்டு வந்த ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை. அது ஒரு சாபக்கேடு தான் கூற வேண்டும். தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைத்த விருதுகள் பற்றி? ஆமாம், எனக்கு கலைச்சாகரம் தேசிய விருது கிடைத்தது. அதனை விட மாவழிப்பிள்ளையார் ஆலயத்தில் நான் ஒரு இசை நாடா ஒன்று வெளியிட்டேன். 10 பாடல்கள் இசை நாடா அருணாயசக்குழு வைத்து வைத்தேன். அதற்கு நல்ல வரவேற்பும் கிடைத்தது, அதில் இருக்கிற விருதும் கிடைத்தது. அத்துடன் பல்கலை பாவலன் என்ற ஒரு பட்டமும் கிடைத்தது. அதேபோன்று குளோபல் நியூசிலாண்டு என்று நினைக்கின்றேன், நியூசிலாண்டாக இருக்க வேணும், குளோபல் யூனிவர்சிட்டி என்று சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி வந்து இங்கே தெல்லிப்புழை சரஸ்வதி மண்டபத்திலே சில கலைஞர்களுக்கும் சில சமூக சேவர்களுக்கும் சிலருக்கும் விருதுகள் கொடுத்தார். அந்த வகையில் எனக்கும் ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. என்னை ஒருவர் அழைத்து எனக்கு அந்த விருதை கொடுத்தார். அந்த வகையில் எனக்கு 3 விருதுகளும் ஒரு சில சான்ற பத்திரங்களும் தான் இருக்கின்றன. நான் பெருமை பீட்டிக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை, பெருதாக இல்லை. இப்போ கலாபூஷணத்துக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு
மூன்று தடவைகள் முயற்சித்து விட்டேன், இதுவரை கிடைக்கவில்லை. கடைசி முறையாக இந்த முறை விண்ணப்பித்திருக்கின்றேன். இது வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அதுக்கு ஆசைப்படப் போவதில்லை. அது கலாபூஷணம், இங்கே கலாபூஷண விருது கொடுப்பது மிகவும் குறைந்து விட்டது. காரணம் இலக்கியத்துக்கு மட்டுமின்றில்லை, ஹார்மோனியம், புல்லாங்குழல், நாடகம், கூத்து எல்லாம் அந்த வகையில் எங்களை பட போதிக்கு ஒருவர் ரெண்டு பேருக்கு தான் கிடைக்கும். அந்த வகையிலே நமக்கு எங்களுக்கு எல்லாம் இது கிடைப்பதற்கு சாத்தியங்கள் மிக மிக குறைவு. அதனால் அது ஆசையை வளர்ப்பதிலே அர்த்தமே இல்லை. உங்களது மூத்த மகன் புலம்பெயர் நாட்டிலே இருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றீர்கள். ஆமாம். புலம்பெயர் நாட்டில் இருந்து கொண்டு எங்களது கலையை உலகறிய செய்யும் நோக்கோடு அவர் அங்கு பயனாற்றி கொண்டிருக்கின்றார். ஆமாம், ஆமாம். புலம்பெயர் நாட்டில் இருந்து கொண்டும் ஏன் எங்களது வறிய கலைஞர்களை இங்கிருந்து ஊக்குவிக்கும் ஒரு செயல்பாடு செய்யக்கூடாது? ஆமாம், அது நம்மளை இருக்கின்ற நீங்கள் சொல்வதை நிறைவேற்கின்ற எத்தனை பேருக்கு தான் இப்படி நல்ல சிந்தனை விரப்புன்றது. எல்லோரும் தாழ்ந்தப்போன்ற மாதிரி தான் இருக்கின்றார்களுடைய உதாரணமாக நானும் போனாலும் கூட நான் என்னுடைய குடும்பத்தை பற்றி தான் யோசிப்பேன். அடுத்தவனை பற்றி அல்ல, பொது நலத்தை பற்றி சிந்திப்பதற்கு யாருமே இல்லை இங்கே. அதுதான் பெரியொரு குறைபாடு எங்களுடைய மக்களில். வறிய கலைஞர்களை ஊக்குவிக்க உதாரணமாக நான் ஒரு வெளியில் என்று செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய ஊரிலே நிறைய தரவந்தர்கள் செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள். ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா செலவு பண்ணுறது அவளுக்கு ஒரு மிக குறைந்த விஷயம். ஒரு பிறந்தநாள் கொண்டாடத்தக்கூடிய 2 லட்சம் 3 லட்சம் ரூபா செலவு பண்ணி செய்கின்றார்கள். வீட்டில் வைத்து திருமணச் சடங்கு அப்படி செய்கின்றார்கள். ஒரு வறிய கலைஞனை ஊக்குவித்து ஒரு வெளியீட்டை செய்து அவனுடைய திறமையை வெளிக்கொணர்ந்து இலக்கியத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று யாருமே நினைப்பதில்லை. எங்கேயாவது ஒரு சிலர் தான் இந்த அனுசரணை என்று சொல்லி போய் கேட்டால் மிகவும் அறமனதோட சரி என்ன செய்யலாம் வந்துட்டீங்க பார்ப்போம்னு சொல்லி வந்துடுவார்கள். அதே போன்று நாங்கள் புத்தகத்தை சந்தைப்படுத்தும் பொழுதும் மிகுந்த அவமானப்பட்டு அல்லல் பட்டு கேவலப்படுத்தான் அந்த புத்தகங்களை விற்க வேண்டியிருக்கின்றது. புத்தகங்களை அன்றைய விழா மண்டபத்திலே விற்கக்கூடியதை விற்றால் சரி, மிகுதியாக இருக்கும் புத்தகங்களை எங்கள் ஊரிலே சென்று யாராவதுக்கு வீடுகள் வழியை தேடி கொடுத்து என்றால் என்ன மண்டபில் புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னு புத்தகம் அடித்தாங்கள் அது நாங்கள் வாசிக்கிறோம், இல்லை புத்தகம் கொண்டு போங்கோ அடுத்த வீட்டிலும் அதே மாதிரி அப்படியே மரியாதைக்கப்பட. நான் மட்டுமில்லை மறைந்த மிகப்பெரிய எழுத்தாளர் யார் டொமினிக் ஜீவா சாகித்ய ரத்னா விருது பெற்று அந்த காலத்திலே மாபெரும் எழுத்தாளர் கூட கூறியிருக்கின்றார். தான் தோல் மீது புத்தகங்களை அடுக்கி வைத்து கொண்டு வீடு வீடாக ஐயா அம்மா என்று விஜயக்காரன் போல் போய் கேட்டு இறந்து தான் நான் புத்தகங்களை விற்று சந்தைப்படுத்தித்தான் அந்த சந்தைப்படுத்தித்தான் தான் ஒரு எழுத்தாளனாக நிலநிறுத்தி கொண்டேன் சொன்னார். அந்த பெரும் மாபெரும் அந்த இலக்கிய ஜம்பாவான் அவரால் கூட புத்தகங்களை எழுதி அதை விற்க முடியவில்லை. எங்களை போன்று சாமானியவர்களால் புத்தகங்களை எழுதி விற்பனை செய்வது என்பது நடக்க முடியாது, சாத்தியப்படாது. அதனால் அந்த ஆசையில் நாங்கள் வெகுவாக குறைத்து கைவசம் ஒன்று வைத்திருக்கின்றேன். சூழ்நிலை சரியாக இருந்தால் இறைவன் வழிவிட்ட அந்த புத்தகத்தை 10வது வெளியீடாக நிறைவு செய்து விட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக இறைவன் உங்களுக்கு எப்போதும் உங்களோடு இருப்பார். 10வது வெளியீடாக தொடர்ச்சியாக உங்களது வெளியீடுகள் இந்த உலகை நன்றி வந்தடையும். தொடர்ச்சியாக இன்றைய தினம் சந்திப்பு வேலை நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு நேர்காணல் வழங்கிய உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம். என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து தொலைபேசி வாயிலாக என்னை அழைத்து இங்கே கௌரவித்து என்னுடைய நேர்காணலை செய்த உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. We'll be right back.